ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அடியேன் லலிதாவின் சிறப்பான நமஸ்காரங்கள். பாரத தேசம் வந்து ஒரு புண்ணிய தேசம் அப்படிங்கிறத விட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விநாயகர் தேசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, முழுமுதற் கடவுளான அந்த விநாயகருக்கு நாம் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த விழாவை எடுக்கிற மாதிரி வேறு யாருமே எடுக்கலைன்னு கொஞ்சம் பெருமையாக மார்தட்டி சொல்லிக்கலாம் அப்படின்னு. அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான கணேச சோத்திரத்தையும் சொல்ல போகிறோம். எப்போதுமே வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தியை ஒட்டி நிறைய பிள்ளையாரை பற்றிய சிறப்பு செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டோம், அவரை வணங்க வேண்டியது, அவர் இல்லாமல் எந்த ஒரு கணேஷா கணேசனுக்கு இல்லாத அந்த முதல் இடம் வேறு யாருக்கு? அப்படி இருக்கும்போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல ஸ்லோகத்தை சொல்லுவோம், அதற்கப்புறமா அவரோட சிறப்புகளை பற்றி பேசுவோம். கஜானனம் சந்திர சமான வர்ணம் ஸ்வதந்த பாஷாங்குஷ லட்டுகானி ஹஸ்தே ததானாம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரசன்னம். கஜானனம் சந்திர சமான வர்ணம் அப்படின்னு ஆரம்பித்து அவரோட உருவழகெல்லாம் சொல்லி நாலே வரிகள் தான். யானை முகத்தோனே கஜானனம் சர்வதந்த அப்படின்னு சொல்லிட்டு உருவ அழகுன்னு பார்க்கும்பொழுது பாஷம் இருக்குது, அங்குஷம் இருக்குது, அதே மாதிரி ஒரு கைகளில் தாமரை பூவை வச்சுருக்க, இருக்கிறதுலையே உயர் மலர் அப்படின்னு சொல்லிட்டாலே தாமரை பூ தான். அதே மாதிரி லட்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த அருமையான ஒரு குரு கடாட்சம் கொண்ட ஒரு வரப்பிரசாதம், அது ஒரு பிரசாத வகையில் கையில் வச்சுருக்க உனக்கு பிடித்த மோதகம். பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான அன்பு தெய்வம் இல்லையா? நீ குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொண்டாட்டம் தானே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். அப்படின்னா அந்த முதல் நாள் நம்ம வீட்டுக்கு அந்த மனை பலகையில் வந்து அவரை உள்ளே வாங்கிட்டு வரதுலேருந்து திருப்பி கொண்டு போயிட்டு கடைசி நாள் வந்து நீரில் கரைத்து அவரை விசர்ஜனம் பண்ணுற வரைக்கும் அந்த இறைமூர்த்தத்துக்கு அன்பு கணேஷாக்கு. ஏன்னா ஒரு கோவில்னு போனால் அதற்குன்னு உண்டான ஒரு ஆகம விதி முறைப்படி வந்து ஒரு அர்ச்சகர் வந்து தான் உனக்கு எல்லாம் பண்ண முடியும். ஆனால் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன். அருந்ததியால் செய்யப்பட்ட அந்த பிள்ளையார் தன்னோட ஆசிரமத்துக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு அருந்ததியால் பண்ணப்பட்ட அந்த கொழக்கட்டைன்னு சொல்கிற அந்த மோதகம், வெளியில் இருக்கிற அந்த வெள்ளை மாவுங்கிறது தான் மாயை, அதுதான் இந்த உலகம். அந்த மாயையை நீக்கி உள்ளே இருக்கிற பூரணமான அந்த இனிப்பான கடவுளான உன்னை வணங்க வேண்டியதுன்னு ஒரு நிவேதனம், சாதாரண நிவேதனத்திலேயே இப்போ ஏற்பட்ட ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்க. அதே மாதிரி அவருக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பார்த்தேன். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு தத்துவம். ஏன் சிதறத்தை அங்கே எடுத்துப்போமே, ஒரு காரியம் ஆகணும்னா அப்பா மற்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காரியத்தில் இறங்கு. இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த சிதற தேங்காய் உடைக்கிற பழக்கங்கிறது பிள்ளையராலேயே ஏற்படுத்தப்பட்டு அவராலேயே கை தொடங்கி வந்து ஏற்பட்ட பழக்கம். ஒரு ஆசிரமத்துக்கு வந்து மகோர்கடர் ஒரு பிறவியில் வந்து ஒரு பெரிய யாகம், அந்த யாகத்துக்கு வந்து அவர் போயிட்டுருக்கார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த யாகத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அழிக்கணும்னு வந்த அசுரர்களை அந்த யாக கலசத்து மேலே இருந்த தேங்காயை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அசுரர்களெல்லாம் விநாயகரே வந்து அழிக்கிறார். அப்படி தன்னோட யாகத்துக்கு தடையாக இருந்த அரக்கர்களை அந்த அழிக்கிறதுக்கு தானே வந்து வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தேங்காயை கொண்டு அவர் வந்து தகர்த்ததுனால சிதறு தேங்காய்ங்கிறத போட்டுட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா நம்மளோட எல்லா செயல்கள்லையும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்லோகத்தில் இருக்கிற ஒரு பொருள்னு சொல்கிறோம், அந்த பொருளை தொடர்ந்து இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்மளுக்கு வந்து கத்துண்டு நாம் சொல்கிறோம் இல்லையா, அதற்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இப்போ இந்த ஸ்லோகத்தை அற்புதமாக சொல்லுவோம், விநாயக சதுர்த்திக்கு தயாராயிடும். கஜானனம் சந்திர சமான வர்ணம் ஸ்வதந்த பாஷாங்குஷ லட்டுகானி ஹஸ்தே ததானாம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரசன்னம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாயிதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.